ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் உங்கள் ரஞ்சித் குமார். என்னடா அது, எங்கேயோ ஒரு புதருக்குள் இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் தான் இருக்கேன். இந்த ஒரு வீடியோ வந்து என்னவாக இருக்க போகுது அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன விளாக், எங்கள் தோட்டத்தில் என்னென்ன மாதிரி காய்கறிகள்லாம் வந்து போடுறோம், ஸோ என்னென்ன மாதிரி முறையெல்லாம் வந்துட்டு கையாளுறோம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு குறுநில விவசாயிகள், அதுக்கப்புறம் வீட்டிலேயே ஒரு சின்ன இடமா இருக்கும், கார்டன் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க, நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வந்துட்டு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவீங்க, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தண்ணி விட்டுட்டு இருக்கிறனால வந்துட்டு என்னால் வந்து என்னென்ன செடி இருக்குது எப்படி எப்படிலாம் வந்து இது பண்ணும் அப்படின்னு வந்து சொல்ல முடியல. தண்ணியை வந்து விட்டுறேன், ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஆகும். ஸோ தண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன செடி இருக்குது, இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி வந்து உரம் வந்து போடுறோம், எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்தேன். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மிளகாய் காடு. இதில் வந்துட்டு என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு இன்டகிரேட்டட் க்ராப் தான். மிளகாய் மட்டும் வைக்காமல் நாங்கள் நிறையா வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு மிளகாய் செடி. இது வந்து காயெல்லாம் வந்து பொரிச்சிட்டோம். அடுத்தது வந்து உங்கள் முன்னாடி தெரியுது பார்த்திங்களா, இது வந்து பீக்கங்காய் செடி. ஸோ இது வந்துட்டு அந்த ஒரு ஓரமாக வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா வந்து குச்சி கொடியெல்லாம் கட்டி விட்டோம்னா தானாக வந்துட்டு இது வந்து காய் பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், இது வந்து வெங்காய நாற்று, சின்ன வெங்காயங்கள். இது வந்துட்டு ஒரேடி கேப்பில் வந்து இப்படி வச்சுருக்கோம். ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இடம் வந்து வேஸ்ட்டாக போகுது இல்லையா, ஸோ அதனால் வந்து பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு நமக்கு வந்து ஒரே சின்ன இடத்துல வந்துட்டு எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து கிடச்சிரும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பொரியல் தட்டக்கா. இது வந்துட்டு பார்த்தா வந்து குச்சி மாதிரி தான் இருக்கும், நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு காய், இது வந்து நார்மலாக வந்துட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த பொரியல் தட்டக்கா இருக்குது. இதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வெண்டங்காய், இதெல்லாம் வந்து காய் பிடிச்சிருச்சு, ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு அந்த செடியெல்லாம் வச்சு. ஸோ பிடுங்கி போடுற நிலமை. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் இருக்குது. ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா வந்துட்டு கத்திரிக்காய் செடி. இது வந்து குறைந்த அளவில் தான் வச்சுருக்கோம், ஒரு 10லேருந்து ஒரு 15 செடி தான் வந்து வச்சுருக்கோம். ஒரு ஓரமாக வந்து வச்சுருக்கோம், நடுவில் அங்கங்கே வந்துட்டு இந்த மிளகாய் செடிக்கு நடுவில் கொஞ்சமாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்தி வந்து தனியாக வச்சுருக்கோம். இது வந்து இப்போ தான் சின்னதாக இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு நான் வந்து என்ன காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா வந்துட்டு தக்காளி. இதுவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா ஈடு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், பட் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு சில இடத்துல இருக்கும். ஸோ தக்காளி வந்துட்டு எங்கள் வீட்டு யூஸ்க்கு வந்துட்டு வந்து கரெக்டாகவே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறனால வந்துட்டு அங்கே வந்து வெளியே வந்து வாங்குறதில்ல. ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு இது ஒரு டைப் ஆஃப் அவரைக்காய் செடி. இது வந்து இதுவும் வந்து நல்ல ஈல்டு வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், நானும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பீட்ரூட். இப்போ தான் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம், நடுவில் அங்கங்கே சின்ன சின்னதாக வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செங்கீரை. கீரை வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து நார்ச்சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு கல்டிவேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து கருவேப்பிலை செடி. இது வந்து வச்சு ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு மேலேயே வந்துருக்கும், இப்போ தான் வந்து வளர்ந்து வருது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை வந்துட்டு இங்கேயே வந்து நம்ம பொறிச்சிக்கலாம். Thank you.
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் என்னென்ன மாதிரி செடிகள் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த செடிகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் என்னென்ன மாதிரி பராமரிப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து சொல்லணும் இல்லையா. இதுக்கு வந்துட்டு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து இயற்கை வேளாண்மை தான். நாங்கள் வந்து எந்த ஒரு கெமிக்கல் இதெல்லாம் வந்து போடுறதில்ல. என்னென்ன மாதிரி போடுறோம் அப்படின்னா வந்துட்டு எரும சாணி, மாட்டு சாணி, அதுக்கப்புறம் ஆட்டுப்புழுக்கை, கூடவே இன்னொன்று என்ன சேர்த்து போடுறோம் அப்படின்னா வந்துட்டு வேப்பங்கொட்டை புண்ணாக்கு. இது வந்து கடையில் வந்து கிலோ வந்து ஒரு 25 ரூபா 30 ரூபா அந்த ரேட்டில் தான் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மிளகாய் செடிக்கு வந்து வச்சோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா வந்து காய் பிடிக்கும். சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூச்சி இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாம்பலை வந்து தூவிடுவோம். கேட்கல அப்படின்னா வந்து இந்த எறும்பு மருந்து வந்து போடும் பார்த்தீங்களா, அதை வந்து சாம்பலில் வந்து கலந்து வச்சு மேலே வந்து செடிகளுக்கு மேலே வந்து தெளிச்சு விடுவோம். ஸோ மற்றபடி வந்துட்டு நாங்கள் எந்த ஒரு கெமிக்கல், பொட்டாசியம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த யூரியா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எதுவுமே வந்து நாங்கள் வந்து பண்ணுறதில்ல. முழுக்க முழுக்க வந்து நம்ம குடும்பத்துக்கு வேணும் அப்படிங்கிறனால வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் வந்துட்டு ஒரு இயற்கை வேளாண்மை தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் வந்து சின்னதாக வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் இதை வந்து ஈஸியாக தாராளமாகவே வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு சில பேத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன மாதிரி இதெல்லாம் வந்து வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் சும்மா வந்து பிங் பண்ணி வந்து கேளுங்க, எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ட் பை.